அண்மை செய்தி. முந்திரி ஆலை தொழிலாளி கொலை வழக்கில் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி ரமேஷ் பன்ருட்டி நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார். அதனை தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் தாமரைக்கண்ணன் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் தாமரைக்கண்ணன், இது குறித்தான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த பனியன்குப்பத்தில் டிஆர்பி ரமேஷுக்கு சொந்தமான முந்திரி தொழிற்சாலையில் தொழிலாளி கோவிந்தராஜ் உயிரிழந்த சம்பவம் பன்ருட்டி கடலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளாகிய 5 பேரை கைது செய்திருந்த நிலையில் முதல் குற்றவாளியாக டிஆர்பி ரமேஷ் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பன்ருட்டி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் டிஆர்பி ரமேஷ் அவர்கள் ஆஜராகியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. செஞ்சனா, தாமரைக்கண்ணன், அடுத்த கட்டமாக இந்த வழக்கில் என்ன நிகழ வாய்ப்பிருக்கிறது, இந்த வழக்கு குறித்தான விவரங்கள் என்ன? ஆஜராயிருக்கும் டிஆர்பி ரமேஷ் முதல் குற்றவாளி சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் இப்பொழுது நீதிமன்றத்தில் சிபிசிஐடி வழக்கில் எப்பயாரு அது உன்னிடம் உடற்கூறு ஆய்வு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுகள் இப்ப வந்து அனுமதிக்கக்கூடிய தகவல் வந்திருக்குது. இதுல வந்து நீதிபதி அவர்கள் என்ன தீர்ப்பு சொல்வார் என்று இது தகவல் வரவில்லை, இனிமேல் வரது வாய்ப்பு இருக்கு. தாமரைக்கண்ணன், உங்களது விவரங்களுக்கு நன்றி.